மனுஷனை மனுஷன் மதிக்கிறதுக்கும் சமூக பிரச்சனை அணுகிறதுக்கும் இங்க வெறும் கல்வி மட்டும் பத்தாது, கல்வியோட சேர்ந்த சமூக அரசியலும் பகுத்தறியும் தன்மையும் தேவை. படிக்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அனு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற விஷயம் எதை பத்தின்னு யோசிச்சீங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் அ சிக்னல் ஃப்ரம் த யூனிவர்ஸ், இல்லைனா சிக்னல் ஃப்ரம் காட்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டாபிக் உள்ள போலாமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம கடவுள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், இல்லை கடவுள்கிட்ட நான் ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா நம்ம எந்தெந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் ப்ரேயர் மூலமாகவோ இல்லை ஏதாவது நம்ம எழுதி, நம்ம வந்து இந்த கடவுள்கிட்ட இதெல்லாம் எனக்கு வேணும் கடவுளேன்னு எழுதி நம்ம போடுறதாகட்டும், அப்படி இல்லையா நம்ம வந்துட்டு மெடிடேஷன் மூலமாகவோ இந்த மாதிரி வேஸில் வந்துட்டு நம்ம கடவுள்கிட்டையோ இல்லை இந்த யூனிவர்ஸ்கிட்டயோ கம்யூனிகேட் பண்ணுவோம். பட் யூனிவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, யூனிவர்ஸ் முதல்ல நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுதா அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற விதங்களையும் அதை நம்ம எப்படி ரெகனைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதாவது த சூப்பர் பவர் வித் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும், இன்கேஸ் கேட்கலன்னா கண்டிப்பாக லிசன் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவில் நான் நம்மளுடைய உள்ளுணர்வை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் உள்ளுணர்வை கேட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய உள்ளுணர்வை கேட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த யூனிவர்ஸ்கிட்டேருந்து வர சிக்னல்ஸை ரெகனைஸ் பண்ணிக்க முடியும். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு சில வேஸ் இருக்குது, லைக் சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸ் மூலமாக வந்துட்டு யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறத இந்த உலகத்தில் இருக்க நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. அவங்க ஷேர் பண்ண கண்டென்ட்டோட டாபிக்ஸ் தான் இந்த செவன் வேஸ். ஸோ அந்த செவன் வேஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிஃபோர் கோயிங் இன் டு தட் டாபிக், நான் உங்ககிட்ட மெயினாக ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம நம்மளோட டெய்லி பிஸி லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கோம். காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து ரெடி ஆகிறது, ஆஃபீஸ் போகிறது, திரும்பவும் வீட்டுக்கு வர்றது, சாப்பிட்றது, தூங்குறதுன்னு ரொம்ப டிராஸ்டிக்காக ரொம்ப வேகமாக நம்ம லைஃப் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேகமாக போய்கிட்டு இருக்க லைஃப்பில் நம்ம வந்துட்டு நம்ம சம்பாதிக்கணும், அடுத்து வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், அப்படி இப்படின்னு நம்ம லைஃப் போகும்போது நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர ரொம்ப மறந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவும் கடவுள் வந்துட்டு, அதாவது நம்ம யூனிவர்ஸ் வந்துட்டு நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெட்டிங் ஸ்மால் திங்ஸ் மேனிஃபெஸ்டட். அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வே ஆஃப் அதாவது த ஃபஸ்ட்டு வே இன் விச் யூனிவர்ஸ் கம்யூனிகேட்ஸ் டு அஸ். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நினைக்கிறது உடனுக்குடனே நடக்கும்போது அதுதான் வந்து முதல் வே. அதாவது யூனிவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒரு மெசேஜை கன்வே பண்ணுது அப்படிங்கிறது தான் அந்த வே. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ எனக்கு ஆஃபீஸ் கிளம்புறேன், நான் காரில் போகிறேன் அப்படின்னா, என்னோட ஆஃபீஸோட பார்க்கிங் லாட்டில் கண்டிப்பாக இன்றைக்கி என்னோடய கார் நிறுத்துறதுக்கு இடம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நீங்கள் நினச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா, அதே போல் நீங்கள் அங்கே ஆஃபீஸை ரீச் ஆனப்புறம் உங்களோட பார்க்கிங் லாட்டில் உங்கள் கார் பார்க் பண்ண கரெக்டாக நீங்கள் நினச்ச ஒரு ஸ்பேஸே இருக்குது. இந்த மாதிரி சின்ன விஷயமாகட்டும், இல்லை இன்றைக்கி நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன், ஐ நோ தட் என்னோட பிளேஸ், நான் ஏற போகிற பிளேஸ்லேயே பஸ் வந்து ஃபுல்லி க்ரௌடடாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே ஏறுறோம். பட் ஸ்டில் உங்களுக்குள்ளே ஒரு இன்ஸ்டிங் ஃபீலிங் இருக்குது, கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட இன்றைக்கி நம்ம வந்து பஸ் ஏறினப்புறம் வி வில் கெட் சீட் டு செட் அப்படின்னு யோசிக்கிறோன்னா அதே போல் உங்களுக்கு சீட் கிடைக்குது. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் உங்கள் மனசில் இன்றைக்கி தோணும், ஓகே இன்னைக்கு இது நடந்துடும், இன்றைக்கி நான் அதை போகிறேன், இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், இது கண்டிப்பாக முடிச்சிடுவேன், ஐ வில் கெட் திஸ் அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்பட்டு அந்த உணர்வு உங்களுக்கு உடனே அதே போல் நடக்குது அப்படின்னா அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு சிம்பிள், லைக் யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட யூ ஆர் ஆன் த ரைட் பாத். இல்லை உங்களுக்கு ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன், உங்ககிட்ட ஒரு மெசேஜை தெரிவிக்கணும்னு நினைக்கிற யூனிவர்ஸ்க்கு கண்டிப்பாக இது ஒரு வே, ஃபர்ஸ்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன் டு யூ அப்படிங்கிறது இந்த மாதிரி தான். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உடனுக்குடனே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா தட் இஸ் அ குட் சைன், யூனிவர்ஸ் இஸ் கம்யூனிகேட்டிங் டு யூ அப்படின்றது தான். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கரிங் திங்ஸ் ஆர் வேர்ட்ஸ் ஆர் இமேஜஸ். அதாவது நீங்கள் ரிப்பிட்டேட்டிவாக ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இல்லை ஒரு இமேஜ் பார்க்குறீங்க, இல்லை ஒரு வேர்ட் பார்க்குறீங்க, இல்லை ஒரு பொருளை நீங்கள் தொடர்ந்து, அதாவது ரேண்டமாக ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக இந்த பொருளை எனக்கு கண்ணில் பட்டுருது, அது ஏன் இந்த பொருளை நான் அடிக்கடி பார்க்குறேன்னு எனக்கு தெரியல, இல்லை ஏன் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி பார்க்குறேன்னு தெரியல அப்படிங்கிறதாகட்டும், இல்லைனா ஒரு பர்டிகுலர் சாங், இந்த சாங் வந்து திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்,
நீங்களாக போயிட்டு பிளேலிஸ்டில் அந்த சாங்கை ப்ளே பண்ணுறதில்ல, பட் ஸ்டில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடத்துல இல்லை நீங்கள் போகிற பஸ்ஸில் வந்து அந்த சாங் ப்ளே ஆகிறதாகட்டும், இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க யாராவது ஒரு தேர்ட் பர்சனோட ஃபோன் மொபைல் ரிங்டோன் வந்து அந்த சாங் ப்ளே ஆகிறதாகட்டும், அப்படி இல்லை நீங்கள் திடீர்னு ஒரு சேனல் மாற்றும் போது ஒரு சேனல் அந்த சாங் வர்றதாகட்டும், இந்த மாதிரி நிறையா இடங்களில் ரிப்பிட்டேட்டிவாக நீங்கள் ஒரு சாங்கை கேட்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு டயலாகை கேட்குறீங்க, இல்லை உங்களுக்கு உங்களால் அது ரிலேட் பண்ணிக்க முடியுது, அந்த நீங்கள் ரிப்பிட்டேட்டிவாக கேட்குற விஷயத்த உங்களோட வாழ்க்கையில் நடந்துக்கிற ஒரு சிச்சுவேஷனோடு உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியுது, இல்லை அந்த அந்த வேர்ட் ஆர் லிரிக்கல் சாங் அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட ஏதோ கன்வே பண்ண நினைக்குதுன்னு உங்களுக்குள்ள ஃபீல் ஆச்சுன்னா, இல்லை ரிப்பிட்டேட்டிவாக ஏதாவது கேட்குறீங்கன்னா ஜஸ்ட் பே அட்டென்ஷன் டு இட், கண்டிப்பாக நீங்கள் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் சம் மெசேஜ் ஃப்ரம் இட், அது வந்து இட்ஸ் அ வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஃப்ரம் தி யூனிவர்ஸ் டு யூ. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு கோர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன், பட் ஸ்டில் வந்துட்டு எனக்குள்ள ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்குது. தோ அந்த கோர்ஸ் ஆல்ரெடி படித்தவங்க என்கிட்ட அதை பற்றி ஒரு குட் ஒப்பீனியன் கொடுத்துருந்தாலுமே, இந்த கோர்ஸ் வந்து எனக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குதுன்னு தெரிஞ்சாலுமே எனக்குள்ளே வந்துட்டு ஒரு ஆசிலேஷன் இருக்குது, நான் இப்போ இந்த கோர்ஸ் பண்ணணுமா இல்லை பண்ணுறது சரிதானா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனோ ஆசிலேஷனோ இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயங்களில் நான் ஒரு ரேண்டமான பிளேசஸில் ஏதாவது ஒரு வேர்ட் பார்க்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ், ஓகே, கோ வித் இட், இல்லை எஸ், இந்த மாதிரி ஒரு வேர்டு ரிப்பிட்டேட்டிவாக பார்க்குறேன்னா இட் மீன்ஸ் தட் இஸ் அ சிக்னல் ஃப்ரம் த யூனிவர்ஸ் டு கோ ப்ரொசீட் வித் யுவர் சிச்சுவேஷன் ஆர் அ டெசிஷன் அப்படின்றது தான். சில நேரங்களில் நம்ம ஒரு முடிவு எடுத்துருவோம், ஆனால் அந்த முடிவை படி நம்ம போகலாமா, யாராவது ஒருத்தர் நம்ம பின்னாடி நின்று நீ எடுத்த முடிவு சரிதான்டா இந்த முடிவுலையே போ இதே மாதிரி பண்ணு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மக்கிட்ட கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்குள்ளே இருக்கிற ஒரு எனர்ஜி ஆகட்டும் பவர் ஆகட்டும் வி வில் ஃபீல் மோர், அப்போ ரொம்ப ஹையாக ஃபீல் பண்ணுவோம், ஓகே அந்த பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள், அதாவது ஓகே சம்மன் இஸ் சேயிங் திஸ் இஸ் குட் கோ வித் இட் அப்படிங்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்னல் தான் இப்போ யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட கொடுத்துட்ருக்கு. நிறைய இடங்களில் நம்மளுக்கு அந்த சிக்னல் கிடைச்சும் நம்ம சில டைம்ஸ் அதை ரியலைஸ் பண்ணாமல் போயிடுவோம். ஸோ இப்போ வந்து நான் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாமான்னு ஒரு ஆசிலேஷனில் இருக்கும்போது நான் ரிப்பிட்டேட்டிவாக எஸ்ன்ற வார்த்தையவோ இல்லை ஓகே பண்ணுங்க அப்படின்ற வார்த்தையவோ இல்லை யாராவது அன்னோன் பர்சன் வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு கான்வர்சேஷன்லையோ நான் அந்த டாப் அந்த கோர்ஸ் பற்றி கேட்குறதாகட்டும் இல்லை அந்த கோர்ஸில் நீங்கள் பண்ணுங்கன்னு யாராவது ஒருத்தர் மூலமாக நான் ஒரு இன்டைரக்டான வேயில் வந்துட்டு நான் அந்த கோர்ஸை பண்ணணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் எனக்குள்ளே ஏற்படுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் யூ கேன் ரியலைஸ் தட் இஸ் அ சிக்னல் ஃப்ரம் த யூனிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் அட்டென்ஷன் பே பண்ணுங்கள். ரிப்பிட்டேட்டிவாக ஏதாவது வேர்ட்ஸ் இல்லை சாங்ஸ் இல்லை இமேஜஸ் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் பே அட்டென்ஷன் டு இட் என்னன்றதை கொஞ்சம் லிசன் பண்ணி பாருங்கள். பட் ஸ்டில் அதுக்காக சிலருக்கு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த எதுவுமே நான் பார்க்கல இந்த மாதிரி வேர்ட்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா அப்போ வந்து நான் யூனிவர்ஸ் வந்து எங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலையா அப்போ நான் ரைட் பாத்தில் போகலையா அப்படின்றது கிடையாது. ஸோ தே ஆர் ஆல்சோ கோயிங் ஆன் தேர் ரைட் பாத், பட் ஸ்டில் வென் யூனிவர்ஸ் ஒரு ஸ்பிரிச்சுவலாக உங்ககிட்ட ஒரு கனெக்ஷன் வந்து யூனிவர்ஸ் கிட்ட வந்து ஏற்படுதுன்னா அது இந்த வகையாக கூட இந்த வகையாகவும் இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ அது வந்துட்டு ரிப்பிட்டேட்டிவ் திங்ஸ் பார்க்குறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப எக்ஸைட்டட் அண்ட் வெரி ஹாப்பியஸ்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் பேட்டர்ன். ஸோ நீங்கள் லைஃப்பில் டெய்லி லைஃப்பில் வந்துட்டு ஒரு ரிப்பிட்டேட்டிவான நம்பர் பேட்டர்ன் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 11:11 இல்லை 111 222 333 555 666 இந்த மாதிரி ரிப்பிட்டேட்டிவான நம்பர்ஸ் கான்சிகூட்டிவ் நம்பர்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ விச் மீன்ஸ் இது நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம். இதர் உங்கள் மொபைலில் ஆன் பண்ணும்போது உங்கள் மொபைலோட டைம் வாட்ச் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 11:11 இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு பஸ்க்கு வெயிட் பண்ணும்போது ஒரு பஸ் நம்பர் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு வெஹிக்கிளோட நம்பர் பிளேட்டில் வந்து அந்த நம்பர் பார்க்குறதாகட்டும், இல்லை சேனல் சேஞ்ச் பண்ணும்போது சேனல் நம்பராக இருக்கலாம், இல்லை நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க அந்த நியூஸில் ரிலேட்டடாக ஏதாவது போடும்போது அதில் ஏதாவது கவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு 111 or 222 அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிப்பிட்டேட்டிவான நம்பர்ஸ் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்ஷுர் தட் யூனிவர்ஸ் இஸ் கம்யூனிகேட்டிங் டு யூ, யூனிவர்ஸ் உங்ககிட்ட ஏதோ ஒரு மெசேஜை கன்வே பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு அண்ட் ஏதோ ஸ்பிரிச்சுவல் பவரோடு நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க, அதாவது ஒரு ஹையர் எனர்ஜி உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு அண்ட் ஆல்சோ உங்களோட இன்னர் பவரை நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களோட இன்ட்யூஷன் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்களோட லைஃப் பாத்தில் ஒரு அலைன்டாக போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கான அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும்
இல்லை நான் இந்த கோலை வந்து அட்டைன் பண்ணுவோம், இதுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லைன் அப் ஆயிருக்கு. யூஆர் ஆன் த ரைட் பாத் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த நம்பர்ஸ், இந்த நம்பர் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ரிப்பிட்டேட்டிவாக உங்கள் கண்ணில் படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிப்பிட்டேட்டிவாக ஏதாவது நம்பர்ஸ் கண்ணில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் இந்த வீடியோ, ஸோ தட் அடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது கமெண்ட்ஸ் ரீட் பண்ணாலும் இட் வில் ஹெல்ப் தெம். அதாவது இந்த மாதிரி நம்பர்ஸ் கூட பார்க்குறாங்களா, ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் நானும் பார்த்துருக்கேன், ஸோ அப்படின்ற மாதிரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் அடுத்தவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் டூ தட். ஸோ இதுதான் வந்துட்டு நம்பர் பேட்டர்ன் மூலமாக வந்துட்டு நம்ம எப்படி யூனிவர்சல் சிக்னல்ஸை கெட் பண்ணிக்கிறது அப்படின்றது. ஸோ நீங்கள் எங்கேயாவது ரேண்டமாக இந்த மாதிரி நம்பர்ஸ் டெய்லியும் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க, இல்லை அடிக்கடி உங்களை கண்ணில் இந்த மாதிரி நம்பர்ஸ் படுது பட் ஏன் அது வந்து இந்த மாதிரி என் கண்ணில் படுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த யூனிவர்ஸ் இஸ் கம்யூனிகேட்டிங் டு யூ. இந்த யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வருது, இல்லை அந்த சுச்சுவேஷனில் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, சம்திங் ரிலேட்டட் டு யுவர் லைஃப் சுச்சுவேஷன் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ அப்படிங்கிறது தான் அந்த நம்பர் ஃபார்மேட்டோட கான்செப்ட். ஸோ இதுலேயும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 11 இஸ் டு 11 இல்லை 222 இல்லை 333 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பெக்யூலியராக வந்துட்டு சில மெசேஜஸும் இருக்குது. இந்த நம்பருக்கு இந்த மெசேஜ் அப்படியும் சில கான்செப்ட்ஸ் இருக்குது. அதாவது இந்த மெசேஜ், அதாவது இந்த நம்பர் நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ சம் மெசேஜ் ரிலேட்டட் டு திஸ் பர்டிகுலர் நம்பர் இருக்குது அப்படின்றதும் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த நம்பர்ஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒன்றே ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட பாத்தில் நீங்கள் போயிட்டுருக்க எந்த டிசைரை நோக்கி போயிட்டுருக்கீங்களோ இல்லை எந்த ட்ரீமை நோக்கி போயிட்டுருக்கீங்களோ அதுக்கு தேவையான எல்லா விஷயமும் உங்களோட வழியில் கரெக்டாக அலைன் ஆயிருக்கு. ஸோ யூ ஆர் ரைட் டு கோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் உங்கள் பாத்தில் மூவ் பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் என்ஷுர் இனிமேல் உங்கள் லைஃப்பில் நம்பர் பேட்டர்ன் ஏதாவது ரிப்பீட்டடிவாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்கன்னா ஜஸ்ட் என்ஷுர் தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ் ஆல்சோ பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். மோஸ்ட்லி எல்லார்கிட்டையுமே வந்துட்டு பெட் அனிமல்ஸ் இருக்கும், இல்லைன்னா எல்லாருக்குமே வந்துட்டு டாக்ஸ் கேட்ஸ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் கிட்ட எய்தர் நீங்கள் ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறது அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்னஸில் பெட் அனிமல்ஸ் கூட இருக்கிறது கூட ஒரு குட் சைன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஒரு அனிமல் வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்துட்டு ரொம்ப பிலீவ் பண்ணி லைக் உங்ககிட்ட சேஃபாக இருக்குது, உங்ககிட்ட சேஃபாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தால் மட்டும்தான் எந்த அனிமலாக இருந்தாலும் மோஸ்ட்லி உங்கள் பக்கத்தில் வரும். அன்லஸ் லைக் ஒரு அனிமல் வந்து உங்களால் உங்களை வந்து அட்டாக் பண்ண முடியும், இன்கேஸ் ஏதாவது ஹார்ம் பண்ணிங்க அப்படின்னா அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டிஃபென்சிவ் எலிமெண்ட்டோடு இருக்க அனிமல்ஸ் வர்றது வேறு. பட் ஸ்டில் மற்ற அனிமல்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு பேர்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன், சில பேர்ட்ஸ் வந்துட்டு உங்களோட பால்கனியில் வந்து உட்காரலாம், ரெகுலராக வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வைக்கிற சாப்பாட்டை சாப்பிட காக்கா வந்துட்டு போகிறதாகட்டும், இல்லை வந்துட்டு உங்களோட பால்கனிலேயோ இல்லை உங்கள் கார்டன்லேயோ வந்துட்டு பீஜன் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறது இல்லை ஏதாவது சாப்பிட்டுட்டு போகிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகட்டும், இல்லை சில சிச்சுவேஷன்ஸில் வந்துட்டு ஒரு பெட் அனிமல் வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக உங்களை பிலீவ் பண்ணி உங்கள் கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்குது அப்படின்னாலே தட் இஸ் அ வெரி குட் சைன் ஆஃப் சிக்னல் ஃப்ரம் த யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனில் ஃபார் ஈவன் தட் கேன் பி யுவர் நெய்பர்ஹுட் அனிமலாக கூட இருக்கலாம், உங்களோட நெய்பர்ஹுட்டில் வச்சுருக்க ஒரு பெட் அனிமல் உங்ககிட்ட க்ளோஸாக இருக்குது அப்படின்ற ஃபீல் கூட தட்ஸ் அ குட் சைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அனிமல்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லி வியூவோ இருந்தாவோ கண்டிப்பாக அதை வந்துட்டு என்ஷோர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களை சுற்றி நடக்கக்கூடிய இல்லை உங்களுக்கு ரிலேட்டடாக நடக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சிம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிஃப்த்து வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஃப்ரம் தி யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் அ ஜாய்ஃபுல் ஃபீலிங். உங்களோட லைஃப்பில் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, எந்தெந்த மொமெண்ட்டில் உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படுது, ரொம்ப ஒரு மனமார்ந்த ஒரு உணர்வு ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுது அப்படின்னா ப்ளீஸ் மேக் ஷுர் அந்த மொமெண்ட் தான் வந்துட்டு அந்த மொமெண்ட் வந்துட்டு எய்தர் உங்கள் பேஷனாக மாறலாம் இல்லை உங்கள் கெரியராக மாறலாம். தட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் யுவர் லைஃப். ஸோ அங்கே வந்து யூனிவர்ஸ் உங்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறது என்னென்னா ப்ளீஸ் லிசன் டு திஸ் மொமெண்ட், இந்த மொமெண்ட்டை நல்லா லிசன் பண்ணுங்கள். அந்த மொமெண்ட் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்தடுத்த லெவல்ஸில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடிய மொமெண்ட்டாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைனா அந்த மொமெண்ட் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக மாறலாம்.
எங்கெல்லாம் ஜாய்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மூமெண்ட்டை நல்லா லிசன் பண்ண ஆரம்பிங்க. ப்ளீஸ் கிவ் அட்டென்ஷன் டு இட் அப்படின்றது தான். அங்கே வந்துட்டு யூனிவர்ஸ் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ யூனிவர்ஸ் உங்களை, அதாவது யூனிவர்ஸ் உங்ககிட்ட ஏதாவது மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சாவோ, இல்லை நீங்கள் செய்கிற விஷயம் கரெக்டுன்னு உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சாவோ, உங்களுக்கு அந்த மொமெண்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஜாய்ஃபுல்லாக மாற்றலாம். ஸோ ப்ளீஸ் லிசன் டு தட் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் வே என்னன்னு பார்த்தோம்னா ரிசோர்ஸஸ் அப்பியரிங். ஸோ ரிசோர்ஸஸ் அப்பியரிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி தேடிட்டு இருக்கீங்க. நீங்கள் தேடுற விஷயத்துக்கு ரிலேட்டடாகவே எல்லாமே உங்கள் முன்னாடி வந்துட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ ஒரு கம்பெனியில் ஜாப் தேடிட்டுருக்கேன், ஓகேவா? பர்டிகுலராக ஒரு லைக் ஏபிசின்னு ஒரு கன்சர்னில் நான் வந்து ஜாபை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு வச்சுப்போமே. தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் ஆகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எஃபியில் வந்துட்டு நியூஸ் ஃபீட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் போகும்போது ஆல் ஆஃப் அ சடனாக நீங்கள் அந்த கன்சர்ன் பற்றி ஏதாவது டீட்டெயில் இல்லை இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் நீங்கள் அந்த கம்பெனி பற்றி ஏதாவது படிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலமாக அந்த கன்சர்னில் இப்படி ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்குன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா சம்திங் ரிலேட்டட் டு தட் பர்டிகுலர் திங், நான் இப்போ ஜாப் தேடுறேன்னா அந்த ஜாப் ரிலேட்டடான பர்டிகுலர் திங் என் முன்னாடி பாப்பை பார்க்கலாம். இந்த மாதிரி சர்டைன் உங்களுடைய டிசையர் இல்லை ட்ரீம்க்கு ரிலேட்டடான திங்ஸ் வந்து உங்கள் முன்னாடி பாப்பப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா தட் இஸ் அ வெரி குட் சைன், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக லைன் அப் ஆகிட்டுருக்கு, யூ கேன் கோ ஹெட் வித் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்றது தான். ஸோ இது வந்து ஒரு குட் சைன் ஃப்ரம் தி யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ சிக்ஸ்த் சைன். அந்த நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரிலேட்டட் டு அ நேச்சர் லைக் வெதர் மூலமாக. ஸோ த நெக்ஸ்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஃப்ரம் த யூனிவர்ஸ் பார்த்தோன்னா அது வந்து வெதர் கண்டிஷன், வெதர் கண்டிஷன் ஆகட்டும் இல்லை நேச்சர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சயின்ஸ் ஆகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரெயின்போ பார்க்குறீங்க, ஏன்னா ரெயின்போ பார்க்குறதுலாம் இட்ஸ் அ ரேர் அக்ரன்ஸ் சினாரியோ. மேபி நம்ம ரெயின்போ ஆகட்டும் இல்லை மூன் ஆகட்டும் இல்லை சன் ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்குறது ஒரு சர்டின் சுச்சுவேஷனில். ஒரு க்ளவுட்ஸ் பார்க்குறீங்க, க்ளவுடோட த வே ஆஃப் ரெப்ரஸன்டேஷனே வந்துட்டு உங்களுக்கு எதாவது கன்வே பண்ணுற மாதிரி இருக்கலாம். நம்ம நிறையா டைம்ஸ் வந்துட்டு க்ளவுட்ஸ் பார்த்துருப்போம், நம்ம அதுக்கெலாம் அட்டென்ஷனே பே பண்ணியிருக்க மாட்டோம். சம்டைம்ஸ் பார்க்கும்போது க்ளவுடு வந்துட்டு சில ஷேப்ஸில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணலாம். ஸோ மைட் பி த ஷேப்ஸ் மே கன்வே சம்திங் டு யூ ரிலேட்டட் டு யுவர் சுச்சுவேஷன், கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏதாவது கன்வே பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். இல்லை சில தருணங்களில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ரெயின்போ பார்க்குறதே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லக்கி சைன்னு நிறையா இடங்களில் சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் நம்ம வந்துட்டு ரெயின்போ வரும் பட் ஸ்டில் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்திருப்போம், அப்போ பார்த்துருக்க மாட்டோம். இல்லை நான் வெளியிலேயே இருந்திருப்பேன், ஆனால் அதை வந்துட்டு அதை நான் என்னோடய மைண்ட்லேயோ என்னோடய தாட்லேயோ வந்துட்டு நான் அதை பார்க்கணுன்ற எண்ணம் இருந்திருக்காது எனக்கு, நான் இல்லை மேலே ஸ்கையவே பார்த்துருக்க மாட்டேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வி சம்டைம்ஸ் மிஸ் அவுட் த சிக்னல்ஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ். ஸோ சம்டைம்ஸ் வெதர் கண்டிஷன் ஆல்சோ பே அ கிரேட் ரோல் அஸ் அ சிம்பிள் ஃப்ரம் த யூனிவர்ஸ். ஸோ இதெல்லாம் தாங்க டிஃப்ரெண்ட் வேஸ் இன் விச் யூனிவர்ஸ் இஸ் ட்ரைங் டு கம்யூனிகேட் வித் அஸ். அதாவது நம்மக்கிட்ட காட் ஏதாவது தெரிவிக்கணும் இல்லை ஏதாவது ஒரு வழியாக நம்மக்கிட்ட ஒரு மெசேஜை ஷேர் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரியான வழிகளையும் ஷேர் பண்ணலாம். இதை தவிர மேபி உங்களுக்கு நிறையா வழிகளும் உங்களுக்கு லைக் நீங்கள் ஏதாவது நினச்சி உங்கள் ஃப்ரெண்ட் உடனே உங்ககிட்ட வந்து சொல்கிறதாகட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயம் ரிலேட்டடாக யார் மூலியமாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மூலியமா உங்ககிட்ட அதுக்கான ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கிடைக்கிறதாகட்டும், it's a kind of symbol or a signal from the universe to communicate that you are on the right path. So இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம நம்மளுடைய உள்ளுணர்வுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதை லிசன் பண்ணுற தருணங்கள்லையும், ஒரு காமாக நம்ம இருக்கிற தருணங்கள்லையும், இல்லை நம்மளை சுற்றி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களில் அட்டென்ஷன் காட்டுற விஷயங்களில் மட்டும்தான் நம்மளால் இதை ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கான சிக்னல் இல்லை உங்களுக்கான மெசேஜ் யூனிவர்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறதை உங்களால் ரியலைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ மேக் ஷுர், இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரபஞ்சத்தின் மூலமாக ஒரு சிக்னலோ இல்லை மெசேஜோ வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிகாஸ் கண்டிப்பாக அது அடுத்து படிக்கிறவங்களுக்காகட்டும் இல்லை அடுத்து இந்த வீடியோ கேட்குறவங்களுக்காகட்டும் அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.